வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையில் இருக்கிற முக்கியமான பகுதிகள், குறிப்பாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய பகுதிகளும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள் என்னென்ன, முக்கிய ரயில் சந்திப்பு என்ன, சாலையில் இருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகலாம் இந்த வழியாக அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி மையமான வைனு பாப்பு அப்சர்வேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தன மரக்கிடமும் திருப்பத்தூரில் இருக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பகுதிகளாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஸ்பெஷலாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி ஆம்பூரம் வந்து தோல் தொழிற்சாலைகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது. தமிழ்நாடு அரசுக்கு நிறைய வருவாய் வந்து இதுலேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி சொல்லவே தேவையில்ல, மிகவும் பிரசித்தி பெற்றது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பான சில விஷயங்கள். அடுத்ததான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மற்றும் ஜவ்வாது மலைகளில் முக்கிய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஏலகிரி மலை. ஏலகிரி மலையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரம்மியமான சூழல் நிலவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு, அதே மாதிரி ட்ரெக்கிங் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ், ஜலகாம்பாறை வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளாக இருக்குது. அதோட இன்னும் ஸ்பெஷலாக பாராகிளைடிங் செய்யக்கூடிய வசதி, அதுக்கேற்ற சூழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலகிரி மலையில் இருக்குது. பெரும்பாலும் அந்த பாராகிளைடிங் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலையும் ஒன்று. ஜோலார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ஸில் வந்து ஜோலார்பேட்டையும் ஒன்றுங்க. ஏன்னா இது சென்னை, பெங்களூர், சேலம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்குது. இதன் மூலிமா சென்னை பெங்களூர் இணைக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்தியாவோட பல பகுதிகளுக்கு போக முடியும். சேலம் இணைக்கிறதுனால தென் தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு போகலாம். அதனால தாங்க வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ஸ். இந்த ஜோலார்பேட்டை ரயில்வே ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூருக்கு மட்டும் இல்லை, திருப்பத்தூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜோலார்பேட்டை தாங்க. இப்போ நம்ம வந்து ஜோலார்பேட்டையிலேருந்து திருப்பத்தூர் நோக்கி போகிற சாலையை வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த சாலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. நகரப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதாவது வந்து ரோடெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க, பட் நெடுஞ்சாலை துறை செய்ய வேண்டிய அந்த நான்கு வழி அகல வழிச்சாலையை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இன்னும் நிறைவடையலை. இப்போ நம்ம பார்த்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ். அதாவது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோட கலெக்டர் அலுவலகம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சாலை வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிடங்கள்லாம் இடிக்கப்பட்டு இன்னும் சாலை வந்து அகலப்படுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை, அரூர், சேலம் அது வரைக்கும் இருக்கிற சாலை எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நம்ம தாண்டியாச்சு. இதை தாண்டி வந்தோம்னா புதுப்பேட்டை ரோடுன்னு ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்களுக்கு, திருப்பத்தூர்லேருந்து பல முக்கியமான இடங்களுக்கு வந்து செல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள், அந்த சைடு போனீங்கன்னா தருமபுரி போகலாம், கிருஷ்ணகிரி போகலாம், பெங்களூர் அந்த சைடு போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் போகக்கூடிய அந்த டைரெக்ஷனாக தான். சேலம் மட்டும் இல்லை, திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய அந்த சாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் ரோட்லேருந்து தாங்க பிரியுது. இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு சேலம் ரோட்லேருந்து ஒரு வழி பிரியுதுங்க, அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த திருவண்ணாமலை ரோட்டில் திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஊத்தங்கரை, அரூர் வழியாக சேலம் போகிறதுக்கான அந்த நான்கு வழிச்சாலை அப்படியே கண்டினியூ ஆகுது. சாலைகள் ரொம்ப நல்லாவே இருக்குது, நான்கு வழிச்சாலை பக்காவாக போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ஊத்தங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஒன்று ஒன்று சந்திக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து புதுச்சேரி வரைக்கும் போகக்கூடிய அந்த சாலை, கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திண்டிவனம் NH77, வாணியம்பாடி திருப்பத்தூர் சேலம் போகக்கூடிய NH179, இந்த ரெண்டு முக்கிய சாலைகளும் இந்த இடத்துல தாங்க சந்திக்குது. அடுத்தது நம்ம ஊத்தங்கரையிலேருந்து அரூர் போனோம்னா அரூர் வரைக்கும் இருக்கிற ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்ப்ளீட்டப் பண்ணிருக்காங்க. அதாவது நான்கு வழிச்சாலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரூர்லேருந்து திருவண்ணாமலை தருமபுரி சாலையும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலையாக வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த அரூர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கக்கூடிய இடமா இருக்குதுங்க. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி திருப்பத்தூர் வழியாக சேலம் போகக்கூடிய அந்த NH179A, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்து செங்கம் வழியாக அரூர் சேலம்னு வரக்கூடிய அந்த எட்டு வழிச்சாலையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய இடமா இந்த அரூர் இருக்குதுங்க. அடுத்தது நம்ம இந்த அரூர்லேருந்து சேலம் போகக்கூடிய சாலை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரூர் தாண்டி ஏ பள்ளிப்பட்டின்ற ஊரோட இந்த நான்கு வழிச்சாலை வந்து முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பகுதிகள் இருக்கிறதுனால அங்கே வந்து எட்டு வழிச்சாலை போடுற இருக்கிறதுனாலையோ இன்னவோ தெரியல, இன்னும் வந்து ரோடு ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், இந்த பாப்பிரெட்டிப்பட்டி கூட்டு ரோடுக்கு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா
நிறைய மலைகள் இருக்குது, அதாவது கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை அந்த சந்திப்பெல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி இந்த மஞ்சவாடி கணவாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இருவழிச்சாலையாகவே இருக்குது. இது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வழிச்சாலை போடுறாங்க இல்லைங்களா அரூர் தாண்டி, அப்போ வந்து இதை போடலாம். இந்த வழியில் முக்கியமான சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு இருக்குதுங்க. ஏற்காடு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த சேர்வராயன் மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு அழகான ஒரு சுற்றுலாத்தலம் இது. ஸோ இந்த ஏற்காடுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அப்புறம் இந்த அரூருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிரெட்டிப்பட்டியும் இருக்குது. ஸோ இந்த பாப்பிரெட்டிப்பட்டியில் அப்படிந்து பார்த்தீங்கன்னாக்கா பொம்மிடி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொரப்பூர் பொம்மிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் வழியாக சேலம் போகக்கூடிய அந்த சாலையை இணைக்குதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்காடு மலைக்கு மேற்கு பக்கமாக வந்து ரயில்வே ட்ராக்கும், ஏற்காடு மலைக்கு கிழக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேவும் இருக்குதுங்க. இப்போ நம்ம நேஷனல் ஹைவே பற்றி கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ஏற்காடு வழியாக திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா சேலம் வந்துடலாம். சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியாப்பட்டினம்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டுருக்கிற இந்த ரூட், அதாவது சென்னையிலேருந்து வந்து திண்டிவனம் ஆத்தூர் வழியாக வந்துட்டுருக்கிற அந்த NH 79ஓட ஜாயின் ஆகுதுங்க. அதாவது NH 179ஓட ஜாயின் ஆகுது. இதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாநகராட்சியில் வந்து என்ட்ரு ஆகிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருக்கிற முக்கியமான ரூட் என்னென்ன, அதில் எது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சேலத்துக்கு வரக்கூடிய ஷார்ட் ரூட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சேலம் வரத்துக்கு ரெண்டே ரெண்டு நேஷனல் ஹைவே தான் இருந்துச்சு. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திண்டிவனம் ஆத்தூர் வழியாக சேலம் வரக்கூடிய அந்த சாலை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வாணியம்பாடி கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக சேலம் வரக்கூடிய அந்த ரூட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூட் ஆட் ஆகிருக்கு, அதுதாங்க நம்ம வாணியம்பாடி திருப்பத்தூர் சேலம் புதிய நேஷனல் ஹைவே 4 வழிச்சாலை 179A. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட் ரூட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் இதை விட இன்னும் ஷார்ட் ரூட் ஒன்று வர இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை அரூர் வழியாக சேலம் வரக்கூடிய அந்த எட்டு வழிச்சாலை. ஸோ எட்டு வழிச்சாலை இன்னும் வரல, அதனால் இப்போ இருக்கிற சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வழியாக போகிற சாலை தான் வந்து சேலத்துக்கு போகிற ரொம்ப ஷார்ட்டான ரூட்டாக இருக்குது.